வணக்கம். தமிழ் செய்தி அறிக்கையோடு நீதிராஜா வர்ணன். முதலில் தலைப்புச் செய்திகள். தமிழருக்கு உறுதியான அரசியல் தீர்வை வழங்குமாறு இந்தியா வலியுறுத்தல். சட்டத்தை கையில் எடுக்க மாட்டேன் ஊடகத்துறை அமைச்சர் தெரிவிப்பு. பாதுகாப்பு அமைச்சின் அறிக்கை கிடைக்கவில்லை ஐநா அறிவிப்பு. அவை இன்றைய தலைப்புச் செய்திகள். இனி விரிவான செய்திகள். வடக்கு மற்றும் கிழக்கு பகுதி உள்ளிட்ட இலங்கையில் வாழும் சிறுபான்மை சமூகத்தினருக்கு இறுதியான அரசியல் தீர்வு ஒன்றை வழங்குமாறு இந்தியா இலங்கை அரசாங்கத்திடம் மீண்டும் வலியுறுத்தியுள்ளது. இலங்கையின் தற்போதைய நிலை என்ற தலைப்பில் லோக்சபாவில் இன்று விசேட அறிக்கை ஒன்றை சமர்ப்பித்த இந்திய வெளிவிவகார அமைச்சர் எஸ் எம் கிருஷ்ணா இவ்வாறு வலியுறுத்தினார். இலங்கையின் அரசியல் பிரச்சினைக்கு சாதாரணமானதும் ஏற்றுக்கொள்ளக்கூடியதுமான தீர்வு ஒன்றை வழங்குமாறும் இலங்கை வாழ் தமிழர்களுக்கு அதுவே உடனடி தேவையாக உள்ளதெனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இலங்கை தமிழர்கள் அனைத்து வசதிகளுடனும் வாழ வேண்டியதும், இடம்பெயர்ந்த மக்களுக்கு புனர்வாழ்வளிக்கப்படுவதும், வடபகுதியில் அபிவிருத்தியை முன்னெடுப்பதும் இந்தியாவின் நோக்கம் என எஸ் எம் கிருஷ்ணா தெரிவித்துள்ளார். இலங்கை அரசாங்கத்தின் நடவடிக்கைகள் குறித்து தொடர்ச்சியாக அவதானிக்கப்பட்டு வருவதாக ஐக்கிய நாடுகள் சபை அறிவித்துள்ளது. மேலும் மனிதாபிமான மீட்பு நடவடிக்கைகள் தொடர்பில் பாதுகாப்பு அமைச்சினால் வெளியிடப்பட்டுள்ள அறிக்கை இன்னமும் உத்தியோகபூர்வமாக தமக்கு கிடைக்கப்பெறவில்லை என ஐநா செயலாளர் நாயகத்தின் ஊடக பேச்சாளர் மார்டின் நெசக்கி குறிப்பிட்டுள்ளார். குற்றச்செயல்களுக்கு தண்டனை வழங்கும் வகையில் இலங்கை அரசாங்கம் எடுத்து வரும் ஒவ்வொரு நடவடிக்கை குறித்தும் சர்வதேச சமூகம் கவனம் செலுத்தி வருவதாக மார்டின் நெசக்கி தெரிவித்துள்ளார். பாதுகாப்பு அமைச்சு வெளியிட்டுள்ள அறிக்கை தமக்கு கிடைக்கப்பெறாததால் அறிக்கை தொடர்பில் தற்போதைக்கு எதுவித கருத்துக்களையும் வெளியிடப் போவதில்லை என அவர் மேலும் தெரிவித்துள்ளார். தேசிய ரீதியில் குற்ற செயல்களுக்கு தண்டனை வழங்கப்பட வேண்டியது மிகவும் அவசியமானது என மார்டின் நெர்சகி சுட்டிக்காட்டியுள்ளார். ஊடகவியலாளர்கள் தாக்கப்படும் விடயத்தில் சட்டத்தை தன்னால் கையில் எடுக்க முடியாது என ஊடகத்துறை அமைச்சரும் அமைச்சரவை பேச்சாளருமான கெஹலிய ரம்புக்வெல தெரிவித்துள்ளார். எனினும் தாக்குதல் சம்பவம் குறித்து ஜனாதிபதி உள்ளிட்ட உயர்மட்ட அதிகாரிகள் கவனம் செலுத்தி வருவதாக அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார். அமைச்சரவை முடிவுகளை அறிவிக்கும் வாராந்த ஊடகவியலாளர் சந்திப்பு இன்று இடம்பெற்ற போது ஊடகவியலாளர்கள் மீதான தாக்குதல் குறித்து கேள்வி எழுப்பப்பட்டது. இதுகுறித்து ஆராய வேண்டும். நான் உங்களுடைய அமைச்சர் என்ற வகையில் உங்களுக்கு எதுவும் அடிபட்டால் இளநீர் வாங்கி கொடுக்க நான் உங்களை பார்க்க வைத்தியசாலைக்கு வருவேன். நான் அப்படி செய்வேன். சட்டத்தின் பக்கம் நான் பாதுகாப்பு அமைச்சர் அல்ல, ஜனாதிபதியே பாதுகாப்பு அமைச்சர். உரிய நடவடிக்கை எடுக்குமாறு போலீஸ் அதிபருக்கு அவர் ஆலோசனை வழங்கியுள்ளார். இயலாமை அல்ல, ஆனால் நான் சட்டத்தை கையில் எடுக்க மாட்டேன். நாளைக்கு இது தொடர்பான குற்றவாளியை பிடித்து வருமாறு என்னால் போலீசாரிடம் சென்று சொல்ல முடியாது. யாராவது இருந்தால் சாட்சி அளிக்குமாறு ஜனாதிபதி பகிரங்கமாக அறிவித்துள்ளார். இது நமக்கு மட்டும் மட்டுப்படுத்தப்பட்டதல்ல, உலகில் எல்லா பகுதிகளிலும் நடைபெறுகிறது. ஆனால் தேடுகிறோம். அரச தலைவரான ஜனாதிபதி உள்ளிட்ட அனைவரும் இது தொடர்பில் அவதானமாக இருக்கிறோம். வரலாற்று சிறப்புமிக்க நல்லூர் கந்தசுவாமி கோயிலின் வருடாந்த மகோத்சவம் இன்று கொடியேற்றத்துடன் ஆரம்பமானது. நல்லூர் கந்தசுவாமி கோயிலின் வருடாந்த மகோத்சவத்தில் தொடர்ந்து 25 நாட்களுக்கு திருவிழா இடம்பெறவுள்ளது. இன்று காலை விசேட பூஜை அபிஷேகங்கள் இடம்பெற்று கொடியேற்ற மகோத்சவம் இடம்பெற்றது. இதனைத் தொடர்ந்து திருவிழா ஆரம்பமாகி எதிர்வரும் 25 தினங்களுக்கு இடம்பெறவுள்ளது. நல்லூர் ஆலய திருவிழாவுக்கான ஏற்பாடுகள் அனைத்தும் பூர்த்தியாக்கப்பட்டுள்ளன. அத்துடன் பக்தர்களின் நலன் கருதி குடிதண்ணீர் சுகாதார வசதிகளும் ஏற்படுத்தப்பட்டுள்ளதாக ஆலய நிர்வாக சபையினர் தெரிவித்துள்ளனர். மேலும் திருவிழாவை முன்னிட்டு நல்லூர் ஆலய வீதியினூடான போக்குவரத்தும் தடை செய்யப்பட்டுள்ளது. ஆலய வீதியில் விசேட முதலுதவி சிகிச்சை பிரிவு ஒன்றும் அமைக்கப்பட்டுள்ளது. அத்துடன் ஆலயத்தின் வீதிகளில் கண்காணிப்பு வீடியோ கேமராக்கள் பொருத்தப்படுவதற்கும் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. இந்த வரலாற்று சிறப்புமிக்க பெருந்திருவிழாவில் இம்முறை ஏராளமான பக்தர்கள் கலந்து கொள்வார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. நாட்டில் உள்ள அனைத்து அரசு பாடசாலைகளும் இரண்டாம் தவணை விடுமுறைக்காக இன்று மூடப்படுவதாக கல்வி அமைச்சு அறிவித்துள்ளது. இதன்படி இப்பாடசாலைகள் மூன்றாம் தவணை கல்வி நடவடிக்கைகளுக்காக எதிர்வரும் செப்டம்பர் மாதம் 5ஆம் திகதி திறக்கப்பட உள்ளதாக அமைச்சு தெரிவித்துள்ளது. இதேவேளை ஆகஸ்ட் 8ஆம் திகதி தொடக்கம் நடைபெறவுள்ள உயர்தர பரீட்சை விடைத்தாள் திருத்தும் நிலையங்களாக 41 பாடசாலைகள் செயற்படும் என கல்வி அமைச்சு குறிப்பிட்டுள்ளது. கல்வி பொதுத்தராதர உயர்தர பரீட்சை முதற்கட்ட விடைத்தாள் திருத்தும் பணிகள் இடம்பெறும் கொழும்பு ராஜகீய கல்லூரி, கொழும்பு நாலந்தா கல்லூரி, காலி சங்கமித்த கல்லூரி உள்ளிட்ட 22 பாடசாலைகளின் கல்வி நடவடிக்கைகள் எதிர்வரும் செப்டம்பர் மாதம் 12ஆம் திகதி திறக்கப்பட உள்ளது.
மேலும் இரண்டாம் கட்ட விடைத்தாள் திருத்தும் பணிகள் இடம்பெறவுள்ள கொழும்பு டி எஸ் சேனநாயக கல்லூரி, கொழும்பு விசாகா கல்லூரி, கண்டி மகாமாயா கல்லூரி உள்ளிட்ட 19 பாடசாலைகளின் கல்வி நடவடிக்கைகள் செப்டம்பர் 19 தேதி ஆரம்பிக்கப்பட உள்ளன. மேலும் நாட்டில் உள்ள முஸ்லிம் பாடசாலைகளும் எதிர்வரும் செப்டம்பர் மாதம் 5 தேதி ஆரம்பமாக உள்ளது. கிரீஸ் பூசிய பூதம், இனம் தெரியாத நபர் என்ற பதங்கள் கடந்த சில நாட்களாக பிரசித்தி பெற்றுள்ளன. காரணம், பெண்களை இவர்கள் பயமுறுத்தி வருவதாக பல செய்திகள் வெளியாகின. எனினும் சமூகத்தில் காணப்படும் அமைதியை சீர்குலைக்கும் வகையில் சிலர் இவ்வாறு செயற்பட்டு வருவதாக போலீசார் அறிவித்துள்ளனர். கொழும்பில் இன்று இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் போலீஸ் ஊடக பேச்சாளர் பிரசாந்த ஜெயக்கொடி இதுகுறித்து கருத்து வெளியிட்டார். கிரீஸ் பூதம் குறித்து என்னாலும் ஊடகங்களில் தகவல் வெளிவருகிறது. கிராமப்புறங்களில் உள்ள மக்களின் அன்றாட வாழ்க்கையை சீர்குலைக்கும் வகையான செயற்பாடாக நாம் இதனை காண்கிறோம். சில ஆசையுள்ள நபர்கள் தமது ஆசைகளை நிறைவேற்றிக் கொள்ள ஏதாவது முறையை கடைபிடிக்கின்றனர். இன்று அவர்கள் கிரீஸ் பூதம் என்ற ஒன்றை பயன்படுத்துகின்றனர். இதனை போட்டதும் மக்கள் வெளியில் வருவதில்லை, பயப்படுவர். எனவே தங்களுக்கு தேவையானதை இவர்கள் செய்து கொள்கின்றனர். நேற்றிரவு பலகொல்ல பிரதேசத்தில் அப்படி ஒரு சம்பவம் நடந்ததாக அமைச்சர் கூறினார். சந்தேக நபரை சுற்றி வளைத்து பிடித்தபோது அவர் அயல் வீட்டு நபர். நாம் இன்று விஞ்ஞான உலகில் வாழ்கிறோம். பேய், கிரீஸ் பூதம் என்று எதுவும் இல்லை. அதனால் இவ்வாறானவற்றிற்கு பயப்பட வேண்டாம், அவற்றுக்கு ஏமாற வேண்டாம். இதன் மூலம் சிலர் நன்மையடைய பார்க்கிறார்கள். அதனால் பொதுமக்கள் பீதியடைய வேண்டாம். அம்பாறை இரக்கம போலீஸ் சோதனை சாவடி மீது பிரதேச மக்கள் நேற்றிரவு தாக்குதல் நடத்தியுள்ளனர். இதன்போது சில போலீஸ் உத்தியோகத்தர்கள் காயமடைந்து வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. இந்த மோதலில் எரகம போலீஸ் சோதனை சாவடியின் சொத்துக்களுக்கு சேதம் ஏற்பட்டுள்ளது. எரகம பகுதியில் சந்தேகத்திற்கு இடமாக நடமாடிய சந்தேக நபர் ஒருவரை பொதுமக்கள் மடக்கி பிடித்து போலீசாரிடம் ஒப்படைத்து பின் தம்மிடம் சந்தேக நபரை ஒப்படைக்குமாறு பிரதேச மக்கள் கோரியுள்ளனர். சட்டத்தை கையில் எடுக்கும் உரிமை பொதுமக்களுக்கு இல்லை என பிரதேச மக்களின் கோரிக்கையை எரகம போலீசார் நிராகரிக்கவே போலீசாருக்கும் பொதுமக்களுக்கும் இடையில் மோதல் ஏற்பட்டுள்ளது. மோதல் நிலையை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டுவர தமன்ன போலீசார் அங்கு வந்த நிலையில் பிரதேசவாசிகளின் தாக்குதலில் தமன்ன போலீஸ் நிலைய பதில் பொறுப்பதிகாரி உட்பட 5 போலீசார் காயமடைந்து அம்பாறை வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். வடமேல் மாகாணத்தில் கடந்த உள்ளூராட்சி சபை தேர்தலில் ஐக்கிய மக்கள் சுதந்திர முன்னணியில் போட்டியிட்டு வெற்றி பெற்றவர்கள் இன்று சத்தியப்பிரமாணம் செய்து கொண்டனர். வடமேல் மாகாண முதலமைச்சர் அதுல விஜயசிங்க முன்னிலையில் இவர்கள் சத்தியப்பிரமாணம் செய்து கொண்டனர். வடமேல் மாகாணத்தில் குர்நாகல் மற்றும் புத்தளம் மாவட்டங்களில் குளியாப்பிட்டிய பொல்கஹவெல, மாவத்தகம, கிரிவேவ, வெண்ணப்புவ, சிலாபம், நவத்தேகம ஆகிய பிரதேச சபைகளுக்கும் மற்றும் சிலாபம் நகரசபைக்கும் ஐக்கிய மக்கள் சுதந்திர முன்னணி சார்பாக போட்டியிட்டு வெற்றியீட்டிய நகரபிதா, பிரதேச சபை தவிசாளர்கள், பிறவி தவிசாளர்கள் மற்றும் பிரதேச சபை உறுப்பினர்கள் இவ்வாறு சத்தியப்பிரமாணம் செய்து கொண்டனர். இன்று வடமேல் மாகாண சபை கேட்போர் கூடத்தில் இவ்வைபவம் இடம்பெற்றது. இந்நிகழ்வில் வடமேல் மாகாண முதலமைச்சர் அதுல விஜயசிங்க மற்றும் சிரேஷ்ட அமைச்சர் மில்ராய் பெர்னாண்டோ, மாகாண சபை உறுப்பினர் உட்பட பலர் கலந்து கொண்டனர். சுமார் 60 நீளமுடைய சுறா மீன் ஒன்றின் உடல் மாத்தறை கம்புருகமுவ கடற்பரப்பில் கரையொதுங்கியுள்ளது. இந்த சுறா மீன் கப்ருகமுவ கடலில் இருந்து 30 தூரத்தில் சிக்கியிருந்ததாக தெரிவிக்கப்படுகிறது. இறந்த நிலையில் உள்ள இந்த சுறாமீனை பார்வையிடவென நூற்றுக்கணக்கான பொதுமக்கள் வருகை தந்த வண்ணம் உள்ளனர். கரை ஒதுங்கியுள்ள சுறாமீனை பல்கலைக்கழக மாணவர்களின் கல்வி நடவடிக்கைக்கு பயன்படுத்தக்கூடிய வாய்ப்பு உள்ளதா என கடற்படையினருடன் கலந்தாலோசித்து வருவதாக கடல் பல்கலைக்கழக பேராசிரியர் ருவிகா குமார்துங்கா தெரிவித்தார். மேலதிக விடயங்கள் தொடர்பில் ஆராய நாம் கடற்படையினருடன் இணைந்து சுறாவை பல்கலைக்கழகத்திற்கு எடுத்துச் சென்று அதனை வெட்டி துண்டாக்கி மாணவர்களின் எதிர்கால கல்வி நடவடிக்கைகளுக்கு பயன்படுத்த எதிர்பார்க்கிறோம். அந்த செய்தியுடன் நிறைவு பெற்றது இன்றைய தமிழ் செய்தி அறிக்கை. வணக்கம்.